தமிழகத்தில் கொரோனா வைரஸ் நோய் தாக்குதல் இல்லை எனவும் அந்நோய் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தொற்று நோய்களான கொரோனா வைரஸ், டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா காய்ச்சல் உள்ளிட்டவற்றை கை கழுவுதல், பிறரிடம் பேசும்போது கவனமாக இருத்தல் ஆகிய நடவடிக்கைகளால் பரவாமல் தடுக்க முடியும் என்று தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், எனவே அந்த நோய் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அவர் கூறினார். கொரோனா வைரஸ் வந்து ஹியூமன் டு ஹியூமன், ஏற்கனவே விலங்கிட்ட இருந்து மனிதன்கிட்ட வந்துச்சு, இப்போ மனிதன்கிட்ட இருந்து திருப்பி மனிதனுக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 15 முறை கை கழுவணும், இருமும் பொழுது தும்மும் பொழுது கட்சி பச்சிட்டு தும்பணும், யாரு மேலையும் தெரிவிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நம்ம அதுக்கு பயப்படும் என்பதற்கு நம்முடைய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக எடுத்து வருகிறது. அதனால எதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது.